வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோ வேறு லெவலில் இருக்குங்க. எல்லாம் பெரிய பெரிய சைஸ் மீன், வித்தியாச வித்தியாசமான மீன்லாம் நிறைய பிடிச்சோம். ஸோ நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு தூண்டில் வச்சுருக்கிறார். இப்போது கிட்டவே ஒரு தூண்டில் போட போகிறாரு, அப்புறம் வந்து லாங்கில் ஒரு தூண்டில் போடுறாரு. ரெண்டு தூண்டிலுமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஆழம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் போட்டார். போட்ட ஸ்டோக்கே மீன் அடிக்குது. அப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், செம்ம மீன்கா, இன்றைக்கி செம்மையாக பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு அரை கிலோக்கு வந்து பூச்சி நோண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா வந்து பயங்கரமாக எதிர்பார்த்து பிளான் பண்ணி வந்திருக்காங்க. ரெண்டாவது தூண்டில் பார்த்தீங்கன்னா எங்கே எங்கே போகிறான்னு பாருங்கள். அந்த லாங்கில் அந்த கர்வ் மாதிரி இருக்குல்லைங்களா, அந்த இடத்துல போடுறாரு. ஏன்னா வந்து முன்னாடி நாள் வந்து நிறைய மீன் பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே பிளானோட தான் பக்கா வந்து இன்றைக்கி செட்டிங்கே உட்காந்துருக்காங்க. என்ன ஒன்று, இடம் தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது உட்கார்றதுக்கு. டவுனில் உட்காந்துருக்காங்க. போட்டாச்சு, சைஸான மீன் போட்டாச்சுங்க. ஒரு நல்ல சைஸான ஒரு ஜிலேபி மீன் மாட்டிருக்கு. இந்த மீன்லாம் பாருங்க நீங்க, இந்த மீன் வந்து கருப்பா இருக்கு, நல்ல அகலமா இருக்கு பாருங்க. இந்த மீன் வந்து ஒரு மூணு மீன் போட்டாவே பாத்தீங்கன்னா ஒரு கிலோ தாராளமா வரும். ஸோ உங்களுக்கு பாக்குறதுக்கு தெரியாது, ஆனா இந்த மீனை செஞ்சு சாப்பிட்டாங்க, செம்ம டேஸ்டா இருந்தது. ஸோ என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த குளத்துல இருக்கிற மீன் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு. சிக்கன் பையில் போட்டாச்சு. ஏற்கனவே அண்ணன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவரோட கணக்கு ஏற்கனவே ரெண்டு மீன் போட்ட உடனே டக்கு டக்குன்னு ரெண்டு மீன் அடிச்சிட்டாரு. புழு மண்புழு இருக்கிற இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு எறும்பு வந்துருச்சு. அதுக்கு அதுதான் விருந்து போல இருக்கு. எப்படி துள்ளிக்கிட்டு வருது பாருங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆழம் வச்சு இறக்கிட்டாரு. கொஞ்ச நேரமாக சரி வேற வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தக்கையை தள்ளிக்கிட்டே போச்சுங்க. மீன் சரியான ஃபோர்ஸில் தள்ளிட்டு போச்சு, மீன் புஷ்டாரு. மீன் எடுத்து போட சொன்னால் அண்ணன் வந்து போட மாட்டேன்ட்டாரு. ஏன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபிஷிங் பார்ட்னர் நல்லா இருப்பா, பக்கத்தில் செட் ஆகிறோம்னு பார்த்தா அவர் அவரோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கரெக்டு தான். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும். எல்லா டீம்லேயும் ஒருத்தர் வந்து மீன் பிடிப்பார், ஒருத்தர் மீன் எடுத்து போட சொன்னால் போடவே மாட்டாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா ஃபிஷிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ என்ன தான் வந்து அவங்களுக்குள்ளே கலாச்சிக்கிட்டாலும் எப்போயுமே மீன் பிடிக்க ஒன்றா தான் போவாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேலே உட்காந்தாங்க, அப்போ இருக்க ரொம்ப டவுனில் போயிட்டாங்க. ஏன்னா இடமே கொஞ்சம் ரொம்ப சர்வலான இடம் அது. அண்ணன் பிடிச்சிட்டாரு. என்ன மீன் பிடிச்சிருக்காரு பார்க்கலாம். அட சூப்பரான ஒரு சைஸ் உழுவ மீனுங்க.
ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் இந்த சைஸ் மீன். எவ்வளவு அந்த டாட்ஸ்லாம் பாருங்க, அது எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க. அதுக்கு கிட்டத்தட்ட இந்த கடல்ல கலவான் மீன் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து கிழங்கான் மீன் சொல்லுவாங்க. இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்த மாதிரி இருக்கு. இது அதோட செவல் விரிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கலவா மீனோட லுக்கு. இது வந்து ஏரி கிழங்கான்னு சொல்லுவோம். உளுவை மீன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, இதில் அவ்வளவு கறி இருக்கும். நீங்கள் எவ்வளவு பெரிய உளுவை மீன் பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாங்கள் பிடிச்சதுலேயே கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ சைஸ் கிட்ட ஒரு மீன் பிடிச்சோம் ஒரு தடவை. ஸோ அதுதான் வந்து நாங்கள் பிடிச்சதுலேயே பெரிய சைஸ். மொத்த பூச்சியுமே எடுத்து காட்டுறாரு, அப்படியே போட்டுருவான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்கள், ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரியான விதத்தில் புழு கோப்பாங்க. இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துக்கு ஒரு ஒரு மாதிரி கோப்பாங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பூச்சியை தான் வந்து அப்படியே நூடுல்ஸ் மாதிரி கோக்குறாங்க, கொத்தாலாம் போடலை. அப்படியே கால்வாய் மாதிரி போயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் அந்த பக்கம் திருப்புறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் பின்பக்கமா சுத்தி வர்றதுக்குள்ள தம்பி சரியான சைஸ் ஒரு மீன் பிடிச்சிட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப பெரிய மீன், கேட்ஃபிஷ் சூப்பர் சைஸுங்க. எப்படிதான் இழுத்தாருன்னு தெரியல. ஒரு 2 செகண்ட் கேப்ல பாத்தீங்கன்னா மீனை வலிச்சு எடுத்துட்டு இந்த குளத்தில் பிடிக்கிற இந்த மாதிரியான கேட்ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது வந்து வளர்ப்பு குட்டைகளில் வளர்கிற மீன் தான் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இதை மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இந்த மாதிரி மீன்கள்லாம் மட்டுமே பெரும்பாலும் சாப்பிட்டு வளரும். இது இதை மாதிரியான ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுல எந்த விதமான தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேட்ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே பிடிச்சிருப்பீங்க. இப்போவும் நீங்கள் இந்த கேட்ஃபிஷ் பிடிச்சா சாப்பிட்றீங்க அப்படின்னா எஸ் ஈட்டிங்னு போடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வளர்ப்பு மீன்கள்லாம் வந்து கேட்ஃபிஷ்லாம் வந்து சாப்பிட்றத நிறுத்திட்டாங்க நிறையவே. ஸோ ஆனால் வந்து சுத்தமான ஏரியில் பிடிச்சா இதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எந்த விதமான தப்போ இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. கேட்ஃபிஷ்க்கு வந்து ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு பேர் இருக்குது. இந்த மீனுக்கு வந்து இங்கே சென்னையில் வந்து தேலின்னு தான் சொல்லுவோம், இல்லை ரேராக தான் கேட்ஃபிஷ் சொல்லுவோம். மயிலை மீன் சொல்கிறாங்க சில பேர், சில பேர் அணை மீன் சொல்கிறாங்க. எங்கள் சிக்கன் பையில் எவ்வளவு மீன் போட்டாலும் தாங்கும் பாருங்கள். அவ்வளோ பெரிய மீன் போட்டு ஜிலேபி மீன்லாம் வேறு போட்டிருக்கோம், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ரெடிய துப்பாக்கி வச்சிருக்கிற கணேஷ் அட தம்பி மீன் அடிப்பாருன்னு பார்த்தா அண்ணன் மீனை வலிச்சிட்டாரு. அண்ணன் பிடிச்சதும் சூப்பரான ஜிலேபி மீன் தான். எல்லா மீனுமே பாருங்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, அந்த பிளாக்கா இருக்கு, அகலமா இருக்கு, நல்ல கனமா இருக்கு ஒரு ஒரு மீனும்.
மீனை பார்த்தீங்கன்னா லாங்கில் இருந்து அடித்து மிரட்டி வலிக்கிறாரு. என்ன மீன் பார்த்தா இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா சொட்டை வலைன்னு சொல்லுவோம் நாங்கள். இதுக்கு வந்து உங்கள் ஊரில் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக வேறு ஏதாவது பேர் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இங்கிலீஷில் அதே மாதிரி இந்த மீனுக்கு பேர் வந்து தெரியல, ஸ்வாட் ஃபிஷ்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஒவ்வொரு மீனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் வித்தியாச வித்தியாசமான பேர் இருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு இங்கே நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த மீனுக்கு இப்படியெல்லாம் ஒரு பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.